ஆரோக்கிய உலக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூஜா நியூட்ரி அண்ட் பியூட்டி சேனல்ல இருந்து. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல் நியூட்ரி அண்ட் பியூட்டி சேனல், நீங்க அதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், சோ நீங்க அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்கிட்ட நிறைய பேர் கேட்ட டாபிக், அதாவது மூட்டு வலிக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த வீக்கமும் சரி வலியும் சரி குறையும், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோ போலாம். சோ மூட்டு வலி வந்து ஆக்சுவலா எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி வந்து ஓவர் வெயிட் இருந்தா வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவுல வந்து கார்டிலேஜ் இருக்கும், அதாவது ஜவ்வுன்னு சொல்லுவோம். சோ அந்த ஜவ் வந்து குறைய 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 அந்த ரெண்டு எலும்பு வந்து தேய தேய நம்மளுக்கு பெயின் அண்ட் தென் அந்த இடத்துல வந்து வீக்கம் இருக்கும். சோ இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா எந்த ஃபுட் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த மூட்டு வலி கம்மி ஆகும், அந்த வீக்கத்தை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பத்தி சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்லிக், அதாவது பூண்டு. பூண்டு வந்து நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்கு என்னோட மோஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு நிறைய பூண்டு பூண்டு சொல்லியிருப்பேன். ஏன் பாத்தீங்கன்னா அதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. பூண்டுல வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இது நம்ம காலில் ஏற்படுற வீக்கத்தை வந்து டோட்டலா கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலயே உங்களுக்கு அந்த மூட்டு வலியில ஏற்படுற பெயின் வந்து கம்மி ஆகுது. இதை வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து லைக் 1200 பீப்புள் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கார்லிக் பூண்டை வந்து கொடுத்துட்டு ரெகுலரா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ வித்தின் 1 மந்த்ல வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 61% பீப்புள் வந்து அவங்களுக்கு மூட்டு வலி கம்மி ஆகுறத வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஃபுட் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி ஜிஞ்சர். அதாவது நம்ம இஞ்சிய வந்து டீல மேக் பண்ணி சாப்பிடலாம், சாப்பாடுல நார்மலா இருக்கும், சுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம். சோ இஞ்சி வந்து நீங்க சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த வீக்கம் ஏற்படுறதுக்கு சில செல்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது கெட்ட செல்கள், அந்த வீக்கம் ஏற்படுறதுக்கு கெட்ட செல்கள் எல்லாம் இருக்கும். அந்த செல்லை வந்து வேரோட வந்து அழிக்கிறது ஜிஞ்சரோட வேலை. சோ அப்படிப்பட்ட அந்த ஜிஞ்சர் வந்து நீங்க கண்டிப்பா ஃபுட்ல வந்து வந்தாலே போதும், மூட்டு வலி வந்து 80% வந்து கியூர் ஆகுது அப்படின்னு ரிசர்ச்சையும் வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரை வகைகள் அதிகமா எடுத்துட்டு வரும்போது அதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம நச்சு எல்லாமே வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. டெய்லி உங்களால கீரை சமைச்சு சாப்பிட முடியலன்னு அப்படின்னா கூட, சோ அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 3 தடவையாவது நீங்க வந்து கீரை வந்து உங்க ஃபுட்ல வந்து எடுத்துட்டு வாங்க. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபுட் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்நட். சோ வால்நட்ல வந்து நேச்சுரலாவே விட்டமின் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. நம்ம பாடிக்கு ஃபேட் வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாடிக்கு வந்து லைக் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஃபேட்டை கூட எடுத்துக்க மாட்டேன்றாங்க. சோ நம்ம உடம்புக்கு வந்து கொழுப்பு வந்து ரொம்பவே தேவை. அப்பதான் லைக் லூப்ரிகன்ட் சொல்லுவாங்க, அந்த நடக்கும் போது அந்த ஜவ்வு தேயறது அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். சோ நட்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வர பாருங்க. பார்க்கக்கூடிய ஃபுட் குரூப் என்ன பாத்தீங்கன்னா, கிரேப்ஸ். கிரேப்ஸ்ல வந்து ரெஸ்பெராட்ரால் அப்படின்ற ஒரு கண்டென்ட். இது என்ன பண்ணுது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து தேவையில்லாம அந்த செல்கள் எல்லாமே உருவாகுது பாத்தீங்களா, அதாவது கெட்ட செல்கள், அந்த மூட்டு வலிக்கு ஏற்படக்கூடிய செல்கள் எல்லாத்தையுமே அந்த ரெஸ்பெராட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. கிரேப்ஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து லைக் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற கிரேப்ஸ் தான் நல்ல கிரேப்ஸ், அதுலதான் அதிகமான சத்து இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்மளுக்கு இயற்கையா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பன்னீர் திராட்சை, அதாவது அந்த விதையுள்ள திராட்சையில தான் அதிகப்படியான சத்து இருக்கு. சோ நீங்க அதை எடுத்துட்டு வாங்க. கடைசி நம்ம பார்க்க போற ஃபுட் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேட்டி ஃபிஷ், அதாவது நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, சூரை, காணாங்கெழுத்தி, இந்த மாதிரி மீன் எல்லாமே வந்து நீங்க உங்க சாப்பாட்டுல வந்து சேர்த்துட்டே வரும்போது உங்களோட மூட்டு வலி வந்து கண்டிப்பா குறையுது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து நல்ல கொழுப்பு ரொம்பவே தேவை. சோ நீங்க மீன் அதிகமா எடுத்துட்டு வர பாருங்க. 67% பீப்புளுக்கு வந்து மீன் வந்து இந்த மாதிரி நல்ல மீன்கள், நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் எடுத்துட்டு வரவங்களுக்கு மூட்டு வலி வந்து வர்றது ரொம்பவே கம்மி அப்படின்னு சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அதை கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. This is all about the video. நான் சொன்ன ஃபுட் குரூப்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிளா கிடைக்குதோ அதெல்லாமே நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க, உங்களோட மூட்டு வலி கண்டிப்பா குறையும். சோ அது மட்டும் இல்லாம லைக் டெய்லி எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம உங்களோட வெயிட் லாஸ் வந்து பாத்துக்கோங்க. வெயிட் கெயின் அதிகமா இருக்கும்போது உங்களோட மூட்டு வலி வந்து ஜாஸ்தி ஆகும். சோ நம்ம வெயிட் கூடாம வந்து பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் ட்விட்டர் இன்ஸ்டா எஃபில ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
என்னோட வீடியோ பத்தி என்ன கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அன்டில் தட், பை பை.